வணக்கம், நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு அரசியல் எப்படி இருக்கும், அரசியலில் வெற்றி பெற முடியுமா, இவங்க அரசியலில் ஜொலிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான புதன், அவரே பத்து கூடையவர் புதன். புதன் வந்து ஆலோசகராக இருக்கலாம், பட் ஆள்றதில்ல அப்படிங்கிறதுல சிரமம் இருக்கும். சூரியன் விரையாதிபதியா வந்துருவார். ஒருவேளை விரயஸ்தானத்துல இருந்தாலும் ஒரு காலப்பகுதி அஞ்சாம் இடத்துல இருக்கார். ஒருவேளை அவங்க அதிக பாகையில புஷ்கர நவம்சத்துல இருந்ததுன்னா அது ஒரு மார்வல் சப்போர்ட் பண்ணும். அதாவது எலெக்ஷன்ல நிக்காமயே நேரடியா தேர்ந்தெடுத்துக்கிறாங்கல்ல, ஆலோசகரா வச்சுக்கோ. அந்த மாதிரியான இந்த ராஜ்யசபா எம்பின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான வெற்றியை கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வலுத்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை, பலகினாமாலும் பிரச்சனை. வலுத்தா என்ன பிரச்சனைனா போட்டி, பொறாமை, பிரச்சனை, எதிர்ப்பு, இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி, எட்டாவது இடத்துல, மூணாம் இடத்துல இருந்தால் காலப்பு சுற்றி எட்டாவது இடத்துல வந்துடுறாரு. லக்னத்துக்கு எட்டுல இருந்தாலும் அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதனால செவ்வாய் வலுத்து பிரச்சனையை கொடுத்துரும். வலு இல்லாம கடகத்துல போய் நீச்சம் பண்ணிச்சுன்னா பதினொன்றுல இருக்குதுன்னு பெருமையா வேணா இருக்கலாம் ஒழிய அதனால பிரயோஜனம் எதுவும் இருக்காது. இது கன்னி லக்னத்துக்கு, கன்னி ராசிக்கும். பெருசா அரசியல்னா தெம்பு, திட்டாகர்த்தம், தைரியம், வீரம், அன்பு, பண்பு, எல்லாமே எல்லாத்தையும் வெளிக்காட்டியாகும். அன்பா இருக்கிற இடத்துல அன்பு இருக்கணும், பண்பா இருக்கிற இடத்துல பண்பா இருக்கணும், தைரியமா இருக்கிற இடத்துல தைரியமா இருக்கணும். பதினாறு செல்வத்தையும் காட்டிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்ப தைரியங்கிற செல்வத்தெல்லாம் இங்க இவங்க காட்ட முடியாது. செவ்வாய் தான் தைரியங்கிற செல்வம், அது இதுல பிரச்சனை இருக்கும். அதான் ரெண்டு கூடையவரா சுக்கரன் வராரு, அவரே ஒன்பது கூடையவர் சுக்கரனா வராரு. கடவுளா பார்த்து இவங்களை ஏதாவது காப்பாத்தி விட்டாதான் உண்டு. அது மாதிரி இந்த ராஜ்யசபா எம்பி மாதிரி இவங்க வந்தாதான். நாலாம் இடத்துக்குரிய குரு, அவரே ஏழு கூடையர் குரு, அவர் இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும் ஒழிய தனி இதவா சொல்ல முடியாது. அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி. அதனால இந்த தனி சீட்டு கேட்கறவங்க, இந்த தனி சீட்டு அப்படின்னா இடஒதுக்கீட்டுல பின்தங்கிய தொகுதிக்கெல்லாம் இந்த கன்னியலக்கணம், கன்னியராசி ஒத்து வரும். ஏன்னா அது அடுத்துக்குரிய அஞ்சு கூடையர் சனியா இருந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா பின்தொகுதி, பின்தங்கிய தொகுதிக்கு உள்ள இவங்க தகுதியான நபரா இருப்பாங்க. அப்ப சனி அஞ்சலியும் நின்று அது புஷ்கர நவம்சத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொகுதி, அந்த மாதிரியான தொகுதியில் நின்னாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. அடுத்தது இவங்களுக்கு அதிக பாகை வாங்கியிருந்தாலும் மக்களோட செல்வாக்கு இருக்கும். ஏன்னா அஞ்சு குடையரா வந்து சனீஸ்வரர் அதிக பாகை வாங்கியிருந்தாலும் நல்லா இருக்கும், புஷ்கர நவம்சத்துல இருந்தால் நல்லா இருக்கும். அது ஆட்சி வீடா இருக்குங்கிறதுனால பப்ளிக்கோட, மக்களோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். அவரே ஆறு குடையவராதனால அதுவும் பிரச்சனைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான். அதான் ஏழு குடையவர் குருவா வர்றாரு, அவர் பாதகாதிபதியா வந்துடுவாரு, பிரச்சனையும் கொடுப்பாரு நன்மையும் இருக்கும். எட்டு குடையவர் செவ்வாயை வந்து பயங்கர தொல்லை, மன உளைச்சல், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருவார். ஒன்பதாம் இடம் சுக்கரன், அவர் கடவுளோட அருளால ஏதாவது இவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா உண்டு அப்படிங்கிறது தான். இவங்க இருபதாவது நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இருபதாவது நட்சத்திரத்துல ஒரு வேளை இவங்க அந்த அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இவங்க நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரத்தையும், அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரத்தையும், சித்திர நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம் திருவாதிரையா வரும். ஒரு திருவாதிர நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்தினா அதுல வெற்றி காணலாம் அப்படிங்கிறதான். இப்ப சித்திர நட்சத்திரக்காரங்க கன்னிராசியில இருக்காங்க, அவங்க வேற வழி இல்லை நின்றுட்டாங்க அப்படின்னா திருவாதிர நட்சத்திரத்துல அதுல வேட்புமனு தாக்கல் செய்யறதுனாலும் இவங்க வந்து கரசை கரணத்தை தான் பயன்படுத்தி ஆகணும். மணிசை கரணம்னா சூரியனோட தான் வந்துருது, பவகரணம் ஒத்தே வராது. பவகரணத்துல இவங்க அப்ளை பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து பவகரணம் எப்படி இருந்தாலும் அது செயல்படாது. செவ்வாயோட அருள் இவங்களுக்கு சிறப்பா இருக்காது, அதனால இது இவங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதனால கன்னியா லக்னத்துக்காரங்களே தொழில் ரீதியா போயிருந்தது தான் சிறப்பா இருக்க முடியும் ஒழிய அதில் இருக்க முடியாது. ஒருவேளை இருந்தா இப்ப நான் சொன்ன பதிமூணாவது நட்சத்திரம், இருபதாவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரத்துல அவங்க நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமோ பதிமூணாவது நட்சத்திரமோ இருபதாவது நட்சத்திரமோ அது எது பலமா இருக்குது, பலகீனமா இருக்குது, அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்து அந்த நட்சத்திரத்துல அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சா சிறப்பா இருக்கும். இப்படி நம்ம சந்திராசிரமத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்தை நம்ம பாக்குறோம், பதினாறாவது நட்சத்திரத்தை பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு நல்ல நட்சத்திரத்தனமா பார்த்து அதில் செலக்ட் பண்ணாங்கன்னா தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கன்னியாலக்கணும், கன்னியராசிக்காரங்க அரசியலில் ஈடுபடுறதுக்கு விருப்பம் காட்டக்கூடாது, அதில் பெருசாக அவங்க வெற்றி காண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஆனால் தொழில் ரீதியாக அவங்க சிறப்பாக இருப்பாங்க, பின்னாடி இருந்து இயக்குவாங்க. ஏன்னா அவங்க கன்னியாலக்கணத்துக்கு அதிபதி புதன், அதனால் பின்னால் இருந்து இயக்கிறது
இவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். நேரடியா அவங்க அதிரடி காட்ட முடியாது. அதிரடி காட்டணும்னா செவ்வாய் சூரியன் குரு வலுவா இருக்கும். இந்த அதிரடி காட்டுற கிரகங்கள் இவங்களுக்கு பாதகாதிபதியும் விரையாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால இது அவ்வளவு சிறப்பா கன்னியாளுக்கு இருக்காது, கன்னியராசிக்கு இருக்காது. அதனால ஒரு வேளை அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணணும், தேர்தலில் நிற்கணும்னா இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி அவங்க வெற்றி காணணும்னு நான் வாழ்த்துறேன், விரும்புகிறேன், வணங்குறேன். நன்றி. குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.